அத்தனை பேரும் மனசு நிறைஞ்சு இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சேர்ந்திருக்காங்க. ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து மனதார ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டா அதுவே பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்னு. இவர் மட்டும் நினைக்கல, இவர் ஜெயிக்கணும்னு இத்தனை பேர் நினைக்கிறது ஒரு யூனிவர்ஸே விஷ் பண்ணுற மாதிரி தான். 14ஆம் தேதி எனக்கு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, ரன் படத்தில் அந்த ஸ்டண்ட் சீனுக்கு அப்புறம் ஷட்டர் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன மாசம் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம், விஷ் பண்ணுறோம் சார். வி லவ் யூ ஸோ மச். டெஃபினட்டாக. அண்ட் நிறைய அதாவது என்டர்டெயின்மெண்ட் கேரண்டீட் அப்படிங்க, இல்லை சார் நான் பேசுவேன் சார், என்டர்டெயின்மெண்ட் கேரண்டீட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவரோட படங்கள் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நிறைய ஹீரோக்கள் மாஸ் ஹீரோ ஆகுன அந்த மாஸ் டைரக்டர் தான் நம்மளோட லிங்குசாமி சார். யூ ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் தி கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆஃப் வாரியர் லிங்குசாமி சார். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது எனக்கு எல்லா ஒன்லைனும் மிஸ் ஆயிடுச்சு, ஜாம் ஆயிடுச்சு. அடிக்கடி நிறைய பேரை மிஸ் பண்ணுவேன், அதுக்காக சிரிப்பெல்லாம் தர்றாங்க, கஷ்டம் ஃபாலோ பண்ண முடியாது. மனசோடு இருந்து தான் வாழ்க்கை மொத்தமும் பழக்கம். அதாவது கண்ணீர் வந்து ரெண்டு கண் இருக்கிறதுனால ரெண்டே கண்ணில் வருது, உடம்பு மொத்தம் கண் இருந்தால் அப்படி வரும். பார்த்து சார் பிரிண்ட் பண்ணி வந்து காட்டினாங்க, எப்பயுமே வித்தியாசம்தான். அவங்க உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரர் வரிசையில் ஏதோ சம்திங் பெரிய வார்த்தை போட்டுலாம் காட்டினாங்க. ராம் சார் சொன்னப்போ பணம் சம்பாதிக்கணும்னா இங்கே இருக்கணும், மனுஷங்களை சம்பாதிக்கணும்னா இங்கே இருக்கணும்னு சொல்லி, நான் சம்பாதிச்ச அந்த கோடீஸ்வரங்கிறது மனுஷங்களை சந்தரித்த கோடீஸ்வரன் தான். அந்த ஹெட்லைன் தான் வாழ்க்கை மொத்தமாக எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இழந்தாலும் இவங்களை இழக்காமல் வாழ்க்கை மொத்தமாக இருந்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு மணிசாருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி விழா சார், அவருடைய ஃபங்க்ஷன் வந்து பொன்னியின் செல்வன் வந்து நடக்க போகுதுன்னு தெரியும், இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வருவாங்களா அப்படிங்கும்போது, சார் என்ன எங்கே எப்போ அவர் படம் மாதிரியே கேட்டாங்க. சங்க சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் ஒவ்வொரு முறையும் சங்க சார் வந்து விழாவுக்கு ஏதாவது பண்ணலான்னு கேட்கும்போது கண்டிப்பாக என்ன கேட்டாலும் பண்ணுவார், அது எனக்கு தெரியும். ராம் சார்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த சாங் வந்து சங்க சார் வச்சு ரிலீஸ் பண்ணலாமான்னு கேட்பேன். சார் நீங்கள் வேறு சார், முக்கியமான ஈவெண்ட்டில் நம்ம வந்து சங்க சாரை பயன்படுத்தணும்ல சார், இப்போல்லாம் கேட்கவே வேணாம் அப்படிம்பார். இல்லை சார் இதுவும் பண்ணுவார், அப்போ கூட வருவார் சார். இல்லை இல்லை சார் நம்ம வேறு மாதிரி வேணாம் சார் பார். எனக்கு தெரியும் அவர் என்ன சொல், ஐயோ என்னையா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன் சார், இன்பிடியூவில் இத்தனை சாங் ரிலீஸ் ஆனப்பட்டு ஃபோன் பண்ணிட்டே இருப்பார், ஏன் ஏன் எதுவும் கேட்கலன்னு கேட்டே இருப்பார். இல்லை சார் நான் அடுத்து வேறு ஒரு ஈவெண்ட்டில் கூப்பிடலான்னு இருக்கேன். இப்போது பஞ்சாபில் ஷூட்டிங்கில் இருக்கார், அந்த ஷூட்டிங்கில் வந்து எனக்காக வந்திருக்கார். எல்லாம் யார் யாரை எப்படி பாரதியா சார், யார் யார் வாசல்லையும் போய் நானும் பிருந்தா சார் இதெல்லாம் போய் வாய்ப்பு கேட்கறதுக்காக நின்னமோ, அவங்க எல்லாம் எனக்காக இப்போ வந்து நிற்கிறாங்கிறப்போ அதை விட மிகப்பெரிய வெற்றி வேற என்ன இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் அம்மாவோட கூட்டு வரணும்னு நினச்சேன், லாஸ்ட் மினிட்ல அவங்க உடம்பு சரியில்லை, அவங்க இதை பார்த்துருக்கணும், மிக சரியான பிள்ளையை பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பீங்கம்மா. என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், எனக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆஃபீஸ் இல்லாமல் இருக்கலாம், என் கார் போகலாம், என்னுடைய மனிதர்கள் என்னுடைய நண்பர்கள் வாழ்க்கை மொத்தமாக இருப்பாங்க, அதான் என்னுடைய வெற்றி. நான் ஊர்லேருந்து எடுத்து வரும்போது நான் எதுவுமே எடுத்து வரல, நான் மட்டும்தான் வந்தேன், வாழ்க்கை மொத்தமும் நான் இன்னும் இந்த மாதிரி மனிதர்களை சம்பாதிக்கிறது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளாக இருப்பேன். இவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் வாழ்க்கை மொத்தமும் இன்னும் நிஜமாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கு பிராயச்சித்தமாக இருப்பேன், அது இந்த இடத்த உறுதி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்னுடைய பிறந்தநாள் 14ஆம் தேதி, அடுத்த நாள் 15ஆம் தேதி பார்த்தேன் சார் பிறந்தநாள், எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஒரு மேடை, அது அவர் பண்ண மிகப்பெரிய வேலைக்கு கிடைச்ச ஒரு நினைக்கிறேன். இந்த விழாவில் என்னை பற்றி பேசும்போது தொடர்ந்து இரவி நிழல் பேசுனது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், வாரியரும் வெற்றி அடையணும்,
அதுக்காக நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், பார்த்திவ சார். என்னுடைய நண்பன் பாலன், பாலய சக்திவேல், தனித்தனியாக எல்லாருக்கும் சொல்லணும்னு இல்லை, இந்த மேடையில் வந்த எல்லாருக்கும், எல்லாருக்கும். செல்வமணி சார் அவருக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும், அவர் தான் அழகாக அந்த சப்ஜெக்ட்னா என்னன்னு அற்புதமாக ஆரம்பித்தார். நண்பர்கள் எல்லாருக்குமே, எல்லாருக்கும், மில்டன் சூர்யா சார், அவர் படம் இன்னும் என் படத்தில் நடிக்கலை, ஒரு தடவை நடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அப்படி அமைஞ்சதுன்னா இந்த குரு கேரக்டர் எப்படி அப்படி சேஃபாகி வந்துச்சோ, அப்படி ஒரு கேரக்டர் வரும்போது உங்களை தவிர்த்து வேறு யாராவது சார் வரப்போகிறோம். அது எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இன்னுமே நீங்கள் வந்து பல நாள் நான் பேசுவேன் அவர்கிட்ட, அவருடைய கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்க, அவர் அடைஞ்ச உயரம் இது கிடையாது. அவர் சொன்ன பாதி வந்து சேர்ந்துருக்காரு, இன்னும் போய் சேர வேண்டிய இடம் இருக்குது. சரி, இந்த படத்துடையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். விவேகா, இது உங்களுடைய காலம். எனக்கு முத்துக்குமார் கிடைச்ச மாதிரி, எப்படி ரன் அமைஞ்சதோ, எனக்கு வந்து பையன் அமைஞ்சதோ, அது மாதிரி எனக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் விவேகா. இங்கே அன்பு சிலின் சார் வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு டயத்தில் வந்து திருப்பதி பிரதேசனா, திருப்பதி பிரதேசில் படம் வாங்கிட்டாலே அந்த வெற்றிங்கிற ஒரு மாதிரி இருந்துச்சு. போஸ் சார் என்ன பண்ணுவார்னா, 2.5 ரூபாய்க்கு அந்த படம் வாங்கினார்னா, 2.5 ரூபாய்க்கு அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி வைப்பார். படம் வாங்கிட்டார்னா அவர் தூங்கவே மாட்டார், டே நைட்டு அவர் ஒர்க் பண்ணுவார், உயிரை கொடுத்துருவார். அப்படி வேலை பார்த்து பல படங்கள் ஹிட்டு அந்த நேரத்தில். பையா, அந்த இடத்துல வழக்கு எண், கோலி சோடா, மஞ்சப்பை, சதுரங்க வேட்டை, அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு முழுக்க சப்போர்ட் வந்து அன்பண்ண. அவங்க இன்றைக்கி சொல்லிட்டு போகிறாங்க, அதுக்கு காரணமே என்னென்னா, என்னுடைய வெற்றி இன்னும் அவர் பார்க்கல, பாட்டை தான் பார்த்துருக்காரு. எதை பார்த்தும் இல்லை, எனக்காக வந்திருக்கவங்கல்ல இத்தினி பேர், அதை பார்த்தோன்னே இவன்ட்டு ஏதோ ஒன்று இருக்கியா, இவன் நல்லா வந்தான் ஏன் நம்பி தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. அவருக்கும் ஜட்ஜ்மெண்ட் அற்புதமாக இருக்கும், அவர் பார்த்தானா கரெக்டாக இருக்கும். பையா பார்த்து சொல்கிறார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் நான் ரொம்ப வேற இந்த ஒன்லைன் தப்பு தப்பாக வந்ததுனால மிஸ் பண்ணிடுவேன், அதனால் முக்கியமான நாட்களை ஃபஸ்ட்டு எடுத்து வந்துடுறேன். ஃபஸ்ட்டு தேவி சார், தேவி ஸ்ரீ பிரசாத் சார், இந்த படத்தில் எனர்ஜி லெவல் வந்து ஒரு சில படங்களுக்கு தான் கரெக்டாக அமையும். என்னுடைய எனர்ஜி லெவல், ராம் சாருடைய எனர்ஜி லெவல், தேவி ஸ்ரீ பிரசாத் சாருடைய எனர்ஜி லெவல், மூணும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருப்பார் தெரியுமா, அவர் அவர் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆடியன்ஸுடைய மூடு தெரிஞ்சவர். அதனால தான் அவருக்கு என்னென்னா ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டும் பர்ஃபெக்டான சாங் அவரால் கொடுக்க முடியுது. இதை தவிர்த்து இந்த படத்துக்கு இப்படி ஒரு சாங் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு பாட்டையும் கொடுத்துருக்காரு. எங்களுடைய இந்த ட்ராவல் இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியாது. இந்த படத்துக்கு பிறகு கண்டிப்பாக மிக முக்கியமான படங்கள் எனக்கு மூலமாகவும் அவர் மூலமாக நடக்கும். நன்றி சார். நான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒருத்தவங்களுக்கு ஃபேனாக இருப்பேன், அதை ஓப்பனாக எங்கள் வீட்டில் கூட சொல்லுவேன், என் மனைவி, என் குழந்தைங்களுக்கு கூட தெரியும் நான் யாருக்கு நான் ஃபேன் இப்போன்னு சொல்லி. நான் அனுஷ்காவுக்கு ரொம்ப பிடிக்கணும் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொன்னால் நதியா மேடம். அவங்க வந்து லேடி ரஜினி சார் தான் சொல்லுவேன், அவ்வளோ பிடிக்கும். ஒரு படமாக தான் அவங்களோட வந்து நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கரெக்டாக இந்த படம் அமைஞ்சது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அவங்களுடைய அழகுக்கு டிப்ஸ் எல்லாம் கேட்டே இருக்காங்க, அவங்க அழகுக்கு ஒரே ஒரு இருக்குது தான், அழகுக்கு வந்து வெளியில் இல்லை டிப்ஸ், உள்ளே இருக்குது. நம்மளுடைய நேர்மை தான் அழகு, நம்மளுடைய பியூரிட்டி அழகு, அவங்க மனசு தான் அவங்களுடைய அழகு. அதுதான் நான் டிப்ஸுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மேடையிலையும் ஒத்த வார்த்தையில் சொல்லிவிட்டு அப்படி போயிடுவேன், அழகான ஒரு ஹீரோயின் அந்த லெவலில் தான். அவங்க அம்மா எங்கள் பக்கத்து வீடு தான், இப்போ நான் அங்கே இருக்கிற மைகோம் பூஜாலாம் அங்கே தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ஃபேமிலியே பிடிக்கும். என்ன கீர்த்தி படம், ஒரு படம் கூட நான் பார்க்கல. இந்த படம் நான் புக் பண்ணும்போது கீர்த்தி செட்டியா, ரஷ்மிகாவா, ரெண்டு பேரில் யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போது, சார் கடைசியாக ராம் சார்ட்டோட வார்த்தை கேட்டு பார்த்துருவோம் சொல்லிட்டு கேட்குறேன். சார் உங்கள் சாய்ஸ் சார், நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களே, அந்த ஏரியா பக்கம் நான் வரல சார்ன்ட்டார். சார்னு யாரா அப்படின்னு நினைக்கிறப்போ, எனக்கு இந்த பொண்ணை வந்து போட்டோ தான் பார்த்தேன், எனக்கு என்னமோ மீரா ஜாஸ்மின் மாதிரி வருவாங்களோன்னு தோணுச்சு. யாரோ வந்து கிட்டான ரஷ்மிகா அவங்கள விட அவங்களோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த படத்துக்கு 10 லட்சம் அட்வான்ஸே கொடுத்தாச்சு, கதையே சொல்லணும் அந்த பொண்ணுக்கு. ஆனால் இந்த ஹீரோயின் என்னமோ தெரில, எனக்கு வந்து கூப்பிடுங்க இந்த பொண்ணையை புக் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பொண்ணும் வீட்டுக்கு வந்தாங்க. கதை சொன்னேன்,
அவங்க அம்மா வந்து நல்லா தமிழ் பேசினாங்க. நீங்கள் பாம்பேன்னு சொல்கிறீங்க, மங்களூர்னு சொல்கிறீங்க, எப்படி தமிழ் கரெக்டாக பேசுகிறீங்க சொன்னோன்னே, ரோஜாவில் அந்த வில்லன்னு சொல்கிற மாதிரி பதில் சொன்னாங்க, நான் கோயம்புத்தூர் கொஞ்சம் நாள் படித்தேன்னு. கேட்க நல்லாயிருக்கேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு தலையாட்டிகிட்டே இருந்துச்சு, அதுக்கும் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் சொல்லிட்டு டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டேன். பெருசாக தலையாட்டினாங்க, தலையாட்டின மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சு. நான் பயந்துட்டேன், நடந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் சாங்கெல்லாம் வரப்போகுது, நம்ம தைரியமாக இந்த பொண்ணை புக் பண்ணுறமேன்னு. ஆனால் இன்றைக்கி அவ்வளவு சூப்பராக இந்த படத்துக்காகவே ப்ரிப்பேர் ஆகி அவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க பாருங்கள். முதல் நாளோ ரெண்டாவது நாளோ நான் ஏதோ ஒரு வார்த்தை சம்திங் கொஞ்சம் கோபமாக பார்த்தனான்னு தெரில, அவ்வளோதான். ஃபஸ்ட் டே ஷூட்டிங்லேயே ரெண்டாவது நாள் ஷூட்டிங்லேயோ அப்படி நடந்து போய் நின்னாங்க. ஓ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக போகிறதுக்கு சொல்லிட்டு எல்லாமே வெயிட்டிங், நானும் ராம் சார் ரதியா மேடம்லாம் கூட கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தாங்க. எனக்கு தோணிடுச்சு, ஆஹா இது வந்து வேறு எதோடான்னு சொல்லி குடிஞ்சடி பார்த்துட்டே இருக்காங்க. ரெண்டு சொட்டு கண்ணீர் வருது, நான் ஒன்றுமே சொல்ல. அப்போது வந்து பத்திரிக்கை மொத்தமும் எதோ நான் திட்டிட்டேன்லாம் எழுதிட்டாங்க, ஆனால் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி மொத்தமும் என்ன கேட்காம உண்மையிலே சொல்லணும்னா, அவங்க எந்த ப்ராஜெக்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணாலும் நான் தான் அவங்களுக்கு, இப்போது நான் சொல்லி தான் படங்கள்லாம் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த படம் ப்ரொடியூசர்கிட்ட என்ன சம்பளம் வாங்கின வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதில் எனக்கு ஒரு கமிஷன் இருக்குது, என் பேங்கில் பேரில் போட்டு வச்சுருக்காங்க. ஆதி சார் கதை சொன்னேன், நான் ஒரு உருவம் நினச்சிருந்தேன், ஆனால் நினச்சதை தாண்டி ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டு அந்த அவர் கண்ணு புதுசாக ஒன்று வச்சுக்கிட்டது, அந்த பல்லு வந்து ஒன்று ரெடி பண்ணி வந்து உட்காந்து அந்த மூஞ்சிலெல்லாம் லேசாக ஒரு இது பண்ணி அற்புதம் பண்ணிட்டார். இன்றைக்கி தேவி சார் அவருக்கு பண்ண மியூசிக்கெல்லாம் வந்து என்னென்னா அப்படி இருக்குது. என்னுடைய இதுவரைக்கும் பண்ண படங்கள்லேயே தி பெஸ்ட் வில்லனாக நான் வந்து அவரை ஃபீல் பண்ணுறேன். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய விழாவில் நம்மளுக்கு ஒரு சத்தம் கேட்கும், த மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லன், த பெஸ்ட் அவார்டு, அது சவுண்டு 10 தடவை கேட்கும்னு தோணுது இந்த வருஷத்தில், அடுத்த வருஷத்தில். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கார். வாழ்த்துக்கள் சார். ராம் ராம் சார், அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு என்ன கேட்டாலும் சரி தான், எனக்கு ஒரு பெரிய குறிப்பு என்னென்னா, ஒரு கலைஞனாக நான் வந்து ஒரு தகுதியான ஆளுங்க நம்புறதுக்கு கடவுள் வந்து என்னென்னா, எனக்கு எந்த படத்துலேயுமே எது கேட்டும் யாரும் கொடுக்காமல் இருந்ததில்லை. அப்படி தான் எனக்கு இதுவரைக்கும் ப்ரொடியூசர் சமைச்சிருக்காங்க, அது என்னுடைய பெரிய குறிப்பினேன். இந்த படத்துக்கும் அப்படி தான். ஸ்ரீனிவாச செட்டூரி சார் தொடங்கும்போது ஒரு 48, 50, 60 அப்படி இருந்த கணக்கெல்லாம் தாண்டி வேறு கணக்குக்கு போயிடுச்சு. அது வந்து அவருடைய பெரிய நம்பிக்கை. சார் நீங்கள் நம்பது வீடு போகாது, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அதை பற்றி பேசக்கூடாது, இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வந்து மனசோட வேலை பார்த்துருக்கேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் எப்பயுமே இன்னராக கனெக்ட் ஆகி உறுப்பினது மட்டும்தான் நம்புகிறேன். அந்த வேலை இதில் நடந்திருக்கு, மற்றவங்க பார்த்து சொன்னது உங்களுக்கு தெரியும், அது மூலமாக நீங்கள் நம்பிக்கையாக இருங்க சார். வாழ்த்துக்கள் சார். ராம் சார், ராம் சார் வந்து டிஎஸ்பி சார் பற்றி பேசுகிறல்ல பேசு சார். ராம் சார், எத்தனை பேர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இங்கே உட்காந்துட்டு வந்து அந்த பேரை உச்சரிக்கும் போது, சங்க சார்லேருந்து ஆரம்பித்து பாரதிய சார்லேருந்து எல்லாரும் வாயிலேருந்து ராம் ராம் ராம்னு வந்துச்சு இல்லையா சார், பெருசாக கேட்கும் இந்த படத்துக்கு பிறகு. நம்புங்க, உங்ககிட்ட அந்த தகுதி எப்படி இருக்குன்னா, அந்த டைமிங் சென்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள், அவர் வந்து பயங்கர ஷார்ப். அவர்கிட்ட ஒரு மாதவன் இருக்கார், ஒரு விக்ரம் இருக்காங்க, நான் ஒர்க் பண்ண படங்கள்லேருந்து ஒரு மம்முட்டி இருக்காங்க, அப்புறம் ஒரு சில இடங்கள் வந்து சூர்யா சார் இருக்காங்க. பயங்கர சார்பு, அதை தாண்ட ஒரு ஹீரோவுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு டான்ஸு, அவருடைய அந்த நுணுக்கம். பாலா சித்தியல் சார் சொல்லுவார், பெர்ஃபார்மன்ஸுங்கிறது நோட்டாக கொடுக்குறது இல்லடா, சில்லற மாற்றி 99.5 ரூபா கொடுக்கணும்பாரு, அது கொடுக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது. மிகப்பெரிய ஹீரோவாக இங்கே வர்றதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. என்னுடைய படம் சண்டைக்கோழி, பையா, அந்த மாதிரியான வரிசையில் அவருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய படமாக அமையணும்னு நம்புகிறேங்க. நானும் பல வருஷமாக தெலுங்கில் ஒரு சரியான படம் பண்ணணும், ஸ்டேட் ஃபிலிம் பண்ணணும், மகேஷ் பாபு சாரை விட, அல்லு அர்ஜுன் சாரை விட, யாரோட மீட்டிங் போச்சு, எதுவுமே அமையலை. இந்த படம் அமைஞ்சிருக்கு, இது வந்து எனக்கு மிக முக்கியமான படம். இந்த படத்தில் வந்து
ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸில் ஒரு சிலர் முக்கியமான காரணங்களால் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண முடியல. என்னுடைய கனக சபாபதி, ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ட்ராவல் பண்ணுற கனக சபாபதி, என்னோடய டைலாக் ரைட்டர் பிருந்தா சாரதி, அவெல்லாம் எனக்கு மாபெரும் சப்போர்ட். எனக்கு வந்து வாழ்க்கை மொத்தமும் பிருந்தா சாரதி வந்து வாழ்க்கைக்கே டைலாக் எழுதி கொடுக்குறவர், அவருக்கும் நன்றி. இந்த விஷால் அவன் சொன்ன ஒரு வேர்டு வந்து எப்பயுமே சொல்லுவான், நான் பூஜையில் இருக்கிற சாமியை விட இந்த சாமியை தான் நம்புகிறேன்னு. எனக்கு வந்து போய் நேரடியாக போனால் கூட ஏ வேணாப்பா நீ வந்துடுறேன்னு சொல்லி சொல்லுவா அப்படி. தேங்க்யூ விஷால். அப்புறம் பிரபு என்னுடைய அசிஸ்டன்ஸில் முக்கியமான ஒரு பையன், இன்றைக்கி டே நைட்டு தூங்காமல் அவன் மிகப்பெரிய டைரக்டராக வருவான் சார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், அவனுக்கு வந்து பர்சனலாக நான் வந்து மிக அவனுக்கு தகுந்த ஒரு தகுதியான ஒரு குருவாக நான் இருக்க மாட்டேனா நான் எப்பயுமே நினைப்பேன். அப்படி டே நைட்டு வேலை பார்க்குற பிரபுக்கு, சந்தோஷுக்கு, இந்த படத்துடைய சாருடைய லுக்கை க்ரியேட் பண்ணி கொடுத்தது சந்தோஷ் தான், அவருக்கு. அப்புறம் போஸ் நான் சொல்லவே தேவையில்லை, நானும் அவனு ஒன்று தான், நான் என்ன அவனை பற்றி தனியாக சொல்கிறதுக்கு இருக்குது. தூங்கவே மாட்டார், அப்படி தான் இந்த வேலை மொத்தமாக அவர் தான் பார்த்தது. இவ்வளோ பெரிய அசம்பிள் பண்ணதெல்லாம் அவர் தான். கனகசபவதி, அப்புறம் நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும், எல்லாருக்கும் வந்து சிம்பு சார் இந்த பாட்டில் பாடினார், அவருக்கு, சூர்யா சாருக்கு, சிவகார்த்திகேயன் சாருக்கு, எல்லாருக்கும். இங்கே வரல இருந்தாலுமே இந்த படத்தை அற்புதமாக வந்து அவர் ஃபோன் பண்ணி வேறு சொல்கிறார், நான் டேயில் இருக்கேன், என் பேரை மூணு தடவையாக சொல்லணும்னு சொல்லி. நான் மூணு தடவை சொல்கிறது இல்லை சார், இந்த படத்துக்கு பிறகு பாருங்கள், நானே கேட்டாலும் உங்கள் டேட் இருக்காது. அவருக்கு பெரிய கௌதம் மேனன் மேலே பெரிய லவ். கௌதம் மேனன் வருவாரா? அவர் பார்த்தாரெல்லாம் கேட்டே இருப்பார். என்னமோ தெரியல, கௌதம் இன்றைக்கி வரல. சுஜித் வாசுதேவ் அவர்களுடைய வாழ்த்துக்கள், ஆர் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சொல்லிட்டேன் எல்லாருக்கும் தேங்க்யூ. இதுக்கு மேலே யாரையா விட்டுருந்தேன்னா ஆதித்யா மியூசிக், அவங்களுக்கு, உதயநிதி பிரதர், அவங்க தான் இந்த புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்கள் புல்லட்டை தொட்ட மாதிரி நீங்கள் இந்த படத்தையும் தொட்டாலும் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். இந்த மிஸ்ஸு காலை எத்தின்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை என்னுடைய பிரதர் உதயநிதி கால் கூட இருக்கலாம், நான் வெளியில் போய் பார்த்தா தெரியும். அது பற்றியான சரியான தகவல் அவர் சொன்னதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, நன்றி எல்லாருக்கும், எல்லாருக்கும் நன்றி.